இது பார்த்தீங்கன்னா திருப்பி ரீசெட் பண்ணியிருக்கேன் என்னோடய கார்டனை. அதில் வந்து இப்போ கொஞ்சம் கேரட் போட்டு ஷேடில் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் கொஞ்சம் கேரட் போட்டிருக்கேன். அந்த கேரட் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசானவுடனே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத வந்து எடுத்துட்டு தள்ளி தள்ளி தனித்தனியாக இருக்கிறத மட்டும் அப்படியே விட்டுட்டு அதை வந்து வளர விடலாம். அப்போ தான் நல்லா வளரும். அதே மாதிரி இது வந்து ஒரு வாட்டர் கேன், 5 லிட்டர் வாட்டர் கேனு. அதில் வந்து ஒரு கேரட் வித தப்பி உழந்துருச்சு போல், அதுவும் வருது. சரி, இது ஒன்று தான், அது நல்லா வரும்னு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒயில்டு ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விதை போட்டிருக்கேன். இதுவும் அப்படி தான், நல்லா பெருசாக வளர்ந்தவொடனே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத அப்படியே எடுத்து விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா நமக்கு வந்து இதாகும். அடுத்து பார்த்து இது பார்த்திங்கன்னா இது வந்து சன்ஃப்ளவருங்க. சன்ஃப்ளவர் வந்து ஒரு இதில் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வருது. கொஞ்சம் சாயில் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா பிக்கப் ஆகி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வெங்காயம் வீட்டில் வாங்க சமையலுக்கு வாங்கின வெங்காயம் கொஞ்சம் வந்து முளைச்சிருந்து அதை கொண்டாந்து ஊனி வச்சேன், அதுவும் நல்லா தான் வருது. அப்புறம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை போட்டிருக்கேன். அரைக்கீரையும் கொஞ்சம் நல்லா வருது. அது நல்லா கொஞ்சம் பெருசானோன்னே அதை அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை. மிளகு தக்காளி கீரையும் அப்பப்போ வந்து சமையலுக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கிடுவேன், அதுவும் நல்லா வருது. இது வந்து பச்சலை. பச்சலை வந்து நல்லா வாசமாக துளசி மாதிரி நல்லாயிருக்கும், அதுதான் அந்த பச்சலை. அதுக்கப்புறம் இதுலேயும் சன்ஃப்ளவர் மேலே பூ வந்துச்சுன்னா ப்ரௌன் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று, ரெண்டு வெரைட்டி விதை போட்டிருக்கு. அதில் இது ஒரு சன்ஃப்ளவர் வெரைட்டி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளி நாற்று விட்டு எடுத்து எல்லாத்தையும் தனித்தனி பேக்கில் நட்டு வச்சுருக்கேன், நல்லா வந்துடும், ஓரளவு பிக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது தூதுவளை. தூதுவளை முழு முழுவாக இருக்கும், இருமலுக்கு சளிக்கு அதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த தூதுவளை செடி. இது வந்து நான் நடவே இல்லைங்க, இது தானாகவே வந்துச்சு. அதனால் சரி, மெடிசினல் எஃபெக்ட் உள்ளது அப்படிங்கிறதுனால இதை வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேனில் ரெண்டுலேயுமே செரி டொமேட்டோ ஒரு இதில் இருக்குது. இதில் வந்து மிளகு தக்காளி கீரையோட செரி டொமேட்டோவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கேப்சிக்கம் விதை போட்டிருக்கேன், இன்னும் முளைக்கலை. அதே மாதிரி இதில் வந்து கேரட் விதை போட்டிருக்கேன், ரெட்டு கேரட்டு, இன்னும் முளைக்கலை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது நம்ம கீரை. இதுவும் அரைக்கீரை தான். ஒரு தடவைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் சமையலுக்கு நிறையா இருக்க தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஒரு 2-3 பேக்கில் அரைக்கீரை போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு விதை தான் முளைச்சி வருது. அதுவும் விதை வந்து அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இல்லை போல இருக்குது. வரும்போதே செடி ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, எப்படியாவது அதை புழைக்க வச்சிடலான்ற நம்பிக்கையில் இருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மிளகு தக்காளி கீரை. வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நான் அப்பப்போ மாடிக்கு வரும்போதெல்லாம் இதில் இருக்கிற பழத்தை என்ன செய்வேன், பறித்து அப்படியே சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்ல மெடிசினல் எஃபெக்ட் உள்ளது. இது பார்த்திங்கன்னா இதுவும் தக்காளி தாங்க, எல்லாமே செரி டொமேட்டோ. இப்போ தான் பிக்கப் ஆகி வருது பெருசாக. இதுவும் செரி டொமேட்டோ. இதெல்லாம் இப்போ நான் வந்து கார்டன் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு, மழையில் அடிபட்டு ஒரு செடியும் இல்லாமல் போயிருந்துச்சு. நானும் ஊரில் இல்லை, அதனால் திருப்பி ஊர்லேருந்து வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நான் திருப்பி ரீடூ பண்ணியிருக்கேன். எல்லாமே திருப்பி விதைச்சி வந்திருக்கு. இது ஒரு சன்ஃப்ளவருங்க, இதுவும் நல்லா வருது. இது வந்து தக்காளி செடி, இதுவும் மடமடன்னு நல்லா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை. பாலக்கீரை வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் அறுவடைக்கு வரும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா வருது. அதே மாதிரி இதிலேருந்து அரைக்கீரையை வந்து நான் அறுவடை பண்ணிட்டேன். இதெல்லாம் அரைக்கீரை. இந்த பேக்லாம் வந்து கேரட்டு, இந்த பேக்கில் வந்து ரேடிஷ்ஷு, இதில் வந்து ரிட்ஜ்கார்டு வந்து நம்ம பீர்க்கா விதை ஊனியிருக்கேன், அது முளைச்சி வந்துடும் நினைக்கிறேன். இதில் வந்து ரேடிஷ் ரெட்டு விதை போட்டேன் பாருங்க, நல்லா முளைச்சி வந்திருக்கு. அதே மாதிரி
இது வந்து ரேடிஷ் ஒயிட்டு. அப்புறம் இதுலேயும் பாலக்கீரை போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து பிரிஞ்சால் போட்டிருக்கேங்க, கத்திரி விதை பிரிஞ்சால் ரவுண்டு. இது வந்து இந்த செடி வந்து கீழே ஒரு பிரான்ச் எடுத்து கொண்டு வந்து ஊன்னேன். அப்பப்போ மேலே வரும்போது இந்த ஃப்ளவர்ஸை வந்து சாமி படத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதே மாதிரி இது வந்து தக்காளியை வந்து நாற்று விட்டதை எடுத்து தனியாக பிரித்து பிரித்து நட்டு வச்சுருக்கேன். இதுதாங்க இப்போதைக்கு என் கார்டனில் வந்திருக்கிற நியூ கமர்ஸ். இனி அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணுவேன், அதில் வந்து என் ஃப்ளவர் கார்டனையும் இதில் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஜினியா விதை வந்து என் மக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். செடி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது செவ்வந்தி பூ. இதுவும் ஓகே, பரவாயில்லாமல் வந்துட்டுருக்கு, நல்லா வந்துடும் நினைக்கிறேன். செவ்வந்தி பூ இது வந்து நர்சரி கார்டன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட் அது இதுன்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தழைக்குது, அதையும் எப்படியாவது புழக்கி வச்சு கொண்டு வந்துடணும். இது வந்து ஒரு பழைய பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ், பிங்க் ஹைபிஸ்கஸ். இதுவும் பரவாயில்ல, நல்லா தான் வருது, நல்லா மொட்டு விட்டு ஒரே ஒரு பிரான்ச்சாக தான் இருக்குது. இனிமேல் மடமடன் வந்துடும் நினைக்கிறேன். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸும் தொட்டியில் வச்சுருக்கேன், அதுவும் ஒரு மாதிரி நல்லா வருது. ஓகே, அடுத்து வந்து இதுவும் டேபிள் ரோஸில், அழகுக்கு வைக்கிற ரோஸில், டேபிள் ரோஸில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் டேபிள் ரோஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னேக் பிளான்ட் பற்றி அவேர்னஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்துச்சு. இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு இதை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி இது வந்து உள்ளே இன்டோரில் வைக்கலான் இருக்கேன். அதனால் இது கொஞ்சம் இப்போ தான் இதாகி வருது. அதனால் இந்த ஸ்னேக் பிளான்ட்டு நல்ல இது பெட்ரூமில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது, ஆக்சிஜன் நிறையா கொடுக்கும் வெளியே, நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஜீனியாலேயே பார்த்திங்கன்னா இத்தனை பூ, கலர் கலராக இத்தனை பூ இருக்கு பாருங்க. இந்த கலர் பிஸ்தா, லைட்டு பிஸ்தா, அதுவும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது பாருங்க, இதுவும் அழகான கலரு, இதுவும் பெயில் பிங்க்கு. இது ஒரு குட்டி பூ இருக்குது. இந்த ஜீனியாவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெண்டி விதை போட்டதில் முளைச்சி இப்போ தான் வருது வெண்டிக்காய். அடுத்து இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து கொஞ்சமாக இப்போ தான் பிக்கப் ஆகி வருது. அடியில் வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்துருக்கு பார்த்திங்களா, நாத்திலேயும் முள்ளங்கி வந்துருக்கு. அதே மாதிரி இதுலேயும் முள்ளங்கி வச்சுருக்கேன், தள்ளி தள்ளி தான் இருக்குது, ஓரளவு வந்துடும் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெரிய கத்தக்காய், பெஸ் பெஸாக காட்டின தக்காளி. இதுவும் நல்லபடியாக வந்திருக்கு. இது வந்து வெற்றிலை கொடி வந்து எனக்கு என்னோடய நண்பர் ஒருத்தவங்க கூட கொடுத்தாங்க, அவங்க வச்சதில் வரலையா, எனக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா வந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம வெற்றிலையும் ஓகே, நல்லா வந்திருக்கு. அதேமாரி இது பார்த்திங்கன்னா தக்காளி, இது ஒரு தக்காளி, இது வந்து ஒரு குட்டி